சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அந்த துறைக்கான அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த பல்வேறு நிலைகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் குளிர்காலத்தில் பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதால் ஏற்படும் மாசு தொடர்பான பிரச்சினையை சமாளிக்க தில்லி ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்கும் காணொலி கூட்டம் வரும் ஒன்றாம் தேதி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களும் கலந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார் வாகனங்களுக்கான பி எஸ் ஆறு ஒமிழ்வு தர விதிமுறைகள் மற்றும் கழிவு மேலாண்மை விதிகள் ஆகியவை மாசு அளவை குறைக்க பெருமளவு உதவுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் குர்காவ் உதர் नोएडा गाजियाबाद पंजाब के नजदीक के क्षेत्र हरियाणा के और भी क्षेत्र और थोड़ा राजस्थान का भिवाड़ी तक का हिस्सा ये सबको ये सहन करना पड़ता है ये एक एयरशेड है और इसलिए सभी पांच राज्यों के सहयोग से प्रदूषण का सामना करने की योजना हमने 2016 से शुरू की பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்